ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகிட்டு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடங்க போகலாம். ஐயோ ஃப்ரெண்டில் போச்சு இருக்கியா? ஐயோ ஃப்ரெண்டில் தான் இந்த ஒரு இறந்த வீடு வேறு இருக்கு. ஆரியா நீ என்ன போய் வெளியே போய் ஃப்ரெண்டு கேட்டிருக்கியே? ஐயோ யாரும் பின்னாடி இருக்காங்களோ? ஐயோ நான் வந்து நல்லவனா கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லுதியா? ஐயோ 2.2 மீட்டர்ஸா? ஐயோ ஐயோ நல்லா காற்று வேறு அடிக்கிறத கட்டிடுறேன். சப்பு ஏன் வேண்டாம், நான் பயமாக இருக்கு, நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஐயோ இது சவுண்டே, ஐயோ அம்மா, ஐயோ க்ளோஸ் ஆகும். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன் பண்ண போகிறோம். ஸோ என்னதுன்னா, நம்ம இந்த ஆன்லைனில் இருக்க ஆப்ஸ் மூலியமாக பெரியை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஸோ அதை பற்றி தான். அண்ட் இது கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்கும். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆக கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி இது இன்னொரு மொபைலில் தான் இருக்குது. இப்போ வேணால் என் மொபைலை பார்த்து நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ கரெக்டாக மணி 11:56. நான் வந்து இதை எப்போ பண்ண போகிறேன்னா கரெக்டாக 12 மணிக்கு அப்புறம் தான் பண்ண போகிறேன். ஏன்னா பேய்கள் நடமாட்டம்லாம் 12 மணிக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 6 மாதத்துலேயே 3 பேர் இறந்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஏதாவது பெய் நடமாட்டதாக இருக்கா? என்னை சுற்றி வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், எதுவுமே தெரியாது. எனக்கு இன்னொரு மொபைல் வச்சு லைட் வெளிச்சத்தில் நான் தெரியுவேன், இல்லை எதுவுமே தெரியாது. அண்ட் என்ன நடக்குதுன்னு சத்தியமும் ஒரு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பயம்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. அண்ட் என் ஃபேஸை பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அண்ட் என்ன நடக்கும் தெரியுறேன். ஸோ நான் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இருட்டாக தான் இருக்குது. என்னோடய இன்னொரு மொபைல் ஃப்ளாஷ் லைட்டாக தான் தெரியுது, அதுவும் ரொம்ப தூரம் தெரிய மாட்டேங்கி. ஸோ எல்லா டேரக்ஷனும் நான் சுற்றி வச்சு தான் காட்டுறேன். ஸோ ஒரு இருட்டான ப்ளேஸில் தான் நான் இருக்கிறேன். இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11:58. ஸோ பார்க்கலாம், நம்ம கரெக்டாக 12 மணி தான் தொடங்க போகிறோம். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பு. இதை பற்றி யூடியூப்பில் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோஸ்ட் டிடெக்டர், அப்புறம் அந்த ஸ்பிரிட் போர்டு, ஓஜா போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது, அப்புறம் கோஸ்ட் கம்யூனிகேட்டர், கோஸ்ட் டிடெக்டர், கோஸ்ட் கண்டர், இப்படி ஃபைவ் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். நிஜமாகவே என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ எனக்கே கொஞ்சம் போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் காற்றெல்லாம் அடித்து முடியுது. அண்ட் கொஞ்சம் பக்கத்துலலாம் கொஞ்சம் கூலாக வேறு இருக்குதா, அதை கொஞ்சம் பக்கம். ஐயோ ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குறியா? இதுவரை தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளேயே கொஞ்சம் வித்தியாசமாக சவுண்டெலாம் கேட்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இப்போ மணி 12 ஆக போகுது, பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகிட்டு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் தொடங்குறேன். என்னோடய ஃபேஸை கேப்சர் பண்ணால் எந்த மொபைலும் இல்லை. ஸோ ஓகே, இது ஏதோ சவுண்டு போடுதோ. ஐயோ இந்த ஆப் ஏதோ சவுண்டு கொடுத்தியா? ஆக்சுவலி இது வந்து பேய்டு வெர்ஷன். நம்ம வந்து இப்போ ஐயோ என்ன டக்குன்னு பயப்படுத்துது சவுண்டெல்லாம் வந்து. ஐயோ என்னையாச்சு? ஐயோ கேமரா ஆஃப் ஆகிட்டியா? ஐயோ கேமரா இல்லையா, ஃப்ளாஷ் ஆஃப் ஆகிட்டியா? ஐயோ ஓ இதை மூவ் பண்ணி பார்க்கணுமோ? ஐயோ கேமரா ஆனில் இருக்கியா? இந்த ஸ்க்ரீனில் தான் யாரோ இருக்க மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே வேறு இருட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? சரி நம்ம அந்த லைட்டை மூவ் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதுன்னு. ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு என் சார்ஜர்லேருந்து இதை அன்பிளக் பண்ணிக்கிறேன். ஓகே ஐயோ சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கியா? ஐயோ தேவையில்லாமல் பண்ணிட்டேன் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஐயோ இது சவுண்டே, ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது சத்தியமாக. டிவி ஏதோ சீரியஸாக புள்ள இருக்குதுயா? ஐயோ 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 ஏதோ காட்டுது அதில். ஐயோ ஃப்ரெண்டில் போச்சு இருந்தியா? ஐயோ ஃப்ரெண்டில் தான் இந்த ஒரு இறந்த வீடு வேறு இருக்குது. ஐயோ இது என்ன நிறைய லெவலில் ஆடிட்டுருக்கு, ஆஸ்கே குஸ்டினா? ஐயோ ஐயோ என்ன கேட்கலாம்? ஐயோ இதுக்கு எல்லாமே பயமாக இருக்கே. ஐயோ நான் என்னையா கேட்பேன்? இது கேட்டு பார்ப்போம். ஓகே டூ யூ ஹாவ் ஏ ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் மீ? ஐயோ இது வேறு பயப்படுத்துதே. ஐயோ சத்தியமாக பயமாக இருக்குது. Receiving response.
ரிசீவிங் ரெஸ்பான்ஸா? ஏதோ வருது. ட்ரான்ஸ்லேட்டிங். ஐயோ என்னாச்சு? வில் யூ பி மை ஃப்ரெண்டா? யோ யார் யா நீ? என்ன போய் வில் யூ பி ஃப்ரெண்டு கேட்டிருக்கியே? அனதர் குவஸ்டின். ஆக்சுவலி ஃபஸ்ட் தான் கொஞ்சம் பயமாக இருந்து, இப்போ கொஞ்சம் எனக்கு ஏதோ பயம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே பார்ப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? இது எந்த நாட்டு பெயின் பார்ப்போம், தமிழ்நாடா இல்லையான்னு. யோ படி படி பண்ணுறேன் நஞ்சி. அதுக்குள்ளே நடுராத்திரி இதை மாதிரி எவனும் பண்ண மாட்டான். ஐயா மாதலினா? யோ இது என்ன நேமியா? ஐயா மதலின் மேட்லின். இது யாருன்னு தெரியலையே. சரி அடுத்த குவஸ்டின் கேட்டு போவோம். இவன் நல்லதா கெட்டதான் கேட்டு பார்ப்போமா? எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது கேட்க. சரி கேட்டு பார்ப்போம். கேட்டுட்டேன். ஒரு கெட்டதுக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? டக்குனு க்ளோஸ் பண்ணி ஓடிடுவோம். ஐயோ ரிசீவர் ரெஸ்பான்ஸா? என்ன லைட்டாக புல் இருக்குதியா? ஐயோ குட்னு வரட்டு. ஐயோ இது என்னதியா? ஐயோ சம்டைம்ஸ் ஐ எம் நாட்டியா? ஐயோயோ என்னையா இப்படி கிளவுது? இப்போ சத்தியமாக எனக்கு வீதி கிளவுதியா இப்படிலாம்? ஐயோ ஏ ஃப்ரெண்டு வீட்டில் யாரும் ஆடுற மாதிரிலாம் இருக்குது. யாரும் இருக்கீங்களா? ஐயோ ஆனால் நிஜமாக சத்தியமாக இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கியா? சரி மா எங்கே ஹவு டு டியூ டைன் கேட்டுப்போம்மா. ஓகே இது கேட்டுப்போம். எப்படி சத்தியதுன்னு கேட்டு பார்ப்போம். உங்களை சவுண்டு கேட்க தான் தெரில, ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அந்த சவுண்டை கேட்டாலே நமக்கு பயம் வருது. அந்த மாதிரி ஒரு சவுண்டு. நடுராத்திரியில் நான் தனியாக இருக்கேயா? தனியாக இப்படி பிள்ளையை போட்டு விடியா? ஐயோ தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. ஐயோ பார்த்தீங்களா அது ஃப்ரெண்ட்லாம் காட்டுச்சு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டில் தான் ஒரு இறந்த வீடு வர, நான் தான் கொஞ்சம் கூட பயம்பேன். ஸ்டார்டட் காஃபிங் ரியல் பேட் ஒன்ஸ். அப்படியா? ஐயோ இது சவுண்டு இருக்கு. ஐயோ இது என்னையா பகுதிட்டு நான் எல்லாம் விட்டு நம்மளை இப்படி பயன்படுத்துது. ஆக்சுவலி இது எனக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிப்போம் அபரட். ஆக்சுவலி எனக்கு வந்து சத்தியமாக கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இதோட முடிச்சுப்போம். ஓகேவா? நம்ம வந்து வேறு ஆப்பை ட்ரை பண்ணுவோம். எனக்கு நிஜ பயமாக இருக்குது. ஐயோ ஆக்சுவலி அது ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த இந்த ஓஜா போட்டல் எடுக்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி ஐயோ காற்று வேறு நல்லா பலமாக அடிக்குது. நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி இப்போ அடி ஆளை விடுங்கயாரும் ஓடிடுப்பேன். சரி இதில் வந்து நம்ம டார்ச் எங்கேயா இருக்குது? டார்ச் ஆன் பண்ண முடியாதோ? என்ன இருக்குது? இப்போ லைட் ஆன் பண்ணுவோம்யா. லைட் ஆன் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம். ஐயோ நம்ம அங்கே இருக்கேன்டா யார், எனக்கு ஆப்போசிட்ல இருக்க வீடை பார்த்தாலே பயமாக இருக்கு. நம்ம வந்து இந்த டைரக்ஷன் இருக்கோம். இங்கேயும் அப்படி இல்லை, இங்கேயோ ஒரு மேலே ஒரு வீடத்தை பார்த்தா பயம் தான், நம்ம கீழே பார்த்துடாடுவோம். சரியா? ஓகே இதுதான் ஓஜா போர்ட் ஸ்டார்ட். நோ தேங்க்ஸ், எல்லாம் பெய்டு விஷயம் தான். ஓகே ஐயோ ஏதோ சவுண்ட் இருக்கு. லைட்டாக கொஞ்சம் சிஃபர் ஆகுது. எங்கன்னா ட்ரை பண்ணும். இதில் ஃபிங்கர் வைக்கணுமா? ஐயோ ஒரிஜினல் ஓஜா போட மாதிரியே வைக்கணும். ஓ க்வெஸ்சன் வைக்கணுமா? ஹாய் ஹாய் ஹாய்னு கேட்டிருக்கீங்க பார்ப்போம். இது இதுவாட்டே மூவ் ஆகுது. ஆக்சுவலி நம்ம அந்த கையை எடுத்தால் அது வந்து கையை வைக்க சொல்லுது. பார்த்தீங்களா அதுவாட்டே மூவ் ஆகுது. உங்க இது இருக்கு அதுவும் ஹாய்னு சொல்லுது. ஆர் யூ கேல் ஆர் பாய்? ஆர் யூ கேல் ஆர் பாய்? சரி இப்போ பையனா பொண்ணான்னு கேட்டிருக்கேன். என்னையா சவுண்டுது? ஏய் நிஜமாவே பயமாக இருக்கு. பக்கத்தில் என்ன சவுண்ட்? ஐயோ ஐயோ இது வேற ஒன்று பயன்படுத்திட்டு இருக்கு. ஐயோ இதில் என்ன எப்படிலாம் சவுண்டு வருது? ஐயோ தெரியாமல் தனியாக வந்துட்டேயா? இனிமேல் ஜென்மத்தையும் வரக்கூடாதுயா? ஓ அது கேளாம். இதில் வேறு என்ன கேட்க? ஹவு மச்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? இதில் ஹவ் ஓல்ட் ஆர்னு கேட்டு பார்ப்போம். ஐயோ என்னையா? 24 வயசா? ஐயோ வேண்டாம் இதுக்கு மேலே போயிடும். ஓகே பாய்.
ஐயோ இது பாய் சொல்லுதா இல்லையா? ஏன் மூவ் ஆக மாட்டேங்கி? ஐயோ ஏதோ சொல்லுதியா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. மூவா போக மாட்டியா? ஐயோ என்னையா இப்படி சொல்லுது? குட் பாய் இப்படி சொன்னா அதில் போன்னு போட்டிருக்கியே. ஐயோ சத்தியமா, ஐயோ குட் பாயா? ஐயோ இது என்னையா இப்படிலாம் பண்ணுது? ஐயோ நிஜமாவே இதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயா பாருங்கய்யா, ஒரு மனுஷன் நடுராத்திரி இப்போ பாருங்களேன், டைம் பாருங்களேன் எவ்வளோன்னு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இட்ஸ் அபவுட் 12:07. இந்த டைமை சுற்றி யாருமே, ஐயோ யாரும் பின்னாடி இருக்காங்களோ, யாருமே இல்லை. இந்த டைமு இதே மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் ஒரு மனுஷன் பண்ணுவேண்ணா. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு இப்போ எதிரே ஏதோ கேட்டேன்னு நினைக்கேன். ஆ குட் பாய், அது பாய் ஆகிட்டேன்னு நினைக்கேன். இல்லையோ? ஐயோ நான் வந்து நல்லவனாக கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லுதியா? ஐயோ ஐ ஆம் கோயிங் பாய், நான் போகிறேன்னு சொல்கிறேன், பார்ப்போம். ஓ அப்பாடி முடிஞ்சி. எப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி பீதி கிளங்கிட்டியா? சத்தியமா எனக்கு வந்து அப்படி இல்லையா, இந்த அம்மா வந்து இங்கே வந்து விளையாட்டு இருந்தேன், திடீர்னு இந்த சைடு ஒரு சவுண்டு கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் சாக்கிட்டு அப்படி கொஞ்சம் பயந்தாச்சு. ஆள் விடுங்கயா, க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம பயன்படுத்த போகிறது கோஸ்ட் கம்யூனிகேட்டர். ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ அங்கே ஏதோ லைட் எடுக்குது. ஐயோ என்னையா இப்படி சவுண்டு போடுது? ஐயோ நடுராத்திரி இப்படி சவுண்டு போட்டால் எனக்கே பயமாக இருக்குங்கய்யா. ஐயோ இந்த சவுண்டு கேட்டே பேயெல்லாம் வந்துடுங்கய்யா. ஐயோ அங்கே பாருங்களேன், ஏதோ லைட்லாம். ஐயோ இங்கே ஏதோ லைட்டு தெரியுது. ஐயோ 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 இந்த சவுண்டெலாம் வரண்டாயா? இது ஏதோ டேப் டூ பிகின் இருக்கு, இதை தொட்டு பார்ப்போம். ஐயோ இது என்ன அப்படி ஸ்கேன்லாம் பண்ணுது? ஐயோ அந்த சவுண்டை கேட்டால் தான் எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ லொக்கேட்டிங் ஸ்பிரிட்ஸா? சத்தியமாக இதை மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ 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 இப்படி சவுண்டு போடாதயா? நீ வந்து ஒரு ஃபன்னுக்கு வேண்டியா ட்ரை பண்ணுங்க சரியா? ஐயோ ஃபன்னு வேண்டிய இல்லை, தனியாக மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, சத்தியமாக பயமாக இருக்கு. ரிசீவிங் மெசேஜஸா? ஐயோ ஐயோ 2.2 meters. ஐயோ ஐயோ நல்லா காற்று வர அடிக்கையே கட்டிடுங்க. ஃபீமேலு எம்ராய்டு ஸ்டேட்டஸ் ஆடு. ஐயோ 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 செத்தா வாட்ஸ்அப்பு. ஏன் வேண்டாம், நான் பயமாக இருக்கு, நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஐயோ 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 சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கியா? ஐயோ 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 இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கு மெசேஜ் பண்ணி நல்லா காற்று வர அடிக்கி. இப்படி சத்தியமாக சொல்கிறேன், இதை ஃபன் ஃபண்ணுக்கு வேண்டி பண்ணுங்க. ஃபண்ணுக்கு இல்லை, சத்தியமாக நீங்கள் ஒரு 4-5 வரை சேர்ந்து பண்ணுங்கள், தனியாக மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா வேறு அள்ளு விட்றது டக்குன்னு காற்றடிச்சு, அது வேறு 2 meters சொல்லுது. 2 meters என்னட்டு நான் இவ்வளோ தூரம் தான் இருக்குது. ஐயோ ஏதோ சவுண்டே இல்லையா? யாருமே இல்லை நினைக்கி. ஐயோ அண்ணா யாரும் நடக்கிற மாதிரிலாம் சவுண்டு கேட்டியா? சரி அடுத்தது கோஸ்ட் டிடெக்டர். இது என்ன ஆப்புன்னு தெரியலையே, எனக்கு இந்த ஆப்பை திறந்தாலே பயமாக இருக்குது. இந்த சைடு வேறு யாரும் நடக்கிற மாதிரிலாம் சவுண்டு கேட்கே, அங்கே வேறு சோப்புலரில் ஏதோ எரிஞ்சிட்ருக்கு. இது என்னதுயா இப்படி எடுத்தோடனே இப்படிலாம் வருது? ஸ்கேனிங் இஎம்எஃப்ஆ? ஆக்சுவலாக நம்ம பயம்படுத்துறதுனே எல்லாம் பண்ணியிருக்கானோயா? நான் வந்து சில ஆப்ஸ் எல்லாம் ரிவ்யூ கூட பார்க்கல, ஜஸ்ட் வந்து ஐயோ 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 எல்லாமே லெஃப்ட் சைடு காட்டுதுயா, இல்லை சும்மா இருங்கய்யா அப்படிலாம் காட்டாதீங்கய்யா, சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஆப்பும். ஐயோ 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 இது என்னதுயா? ஐயோ 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 அம்மா ஐயோ 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 க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் க்ளோஸ். எப்போ வேண்டாம், சத்தியமாக வேண்டாம், எனக்கு சத்தியமாக நல்லா பயமாக இருக்குது. மக்களே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன், மக்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போடுங்கய்யா. நாளைக்கு தான் உசுரோட இருப்பேற கூட தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடி இருக்கேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ ஆனால் சத்தியமாக இந்த நான் வந்து சும்மா ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு பயமாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ இந்த ஆப்பை திறக்கணுமான கூட வேண்டமான்னு டவுட்டாக இருக்குது. இங்கே வேறு அடிக்கடி சவுண்டு இருக்குது எனக்கு. இது ஏன் பயமாக இருக்குன்னா, இது வந்து சும்மா ஃபேக்கு தான் இருந்தாலும் நைட் டைம் இவ்வளோ சவுண்டோட அது தனியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுவும் சுற்றி சுற்றி நமக்கு சவுண்டு வேறு லைட்டாக வித்தியாசமெல்லாம் கேட்குது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஐயோ ஐயோ அதான் கொஞ்சம் டர்க் உள்ளுது. அதில் காற்று வேறு நல்லா அடிக்கிங்க பாருங்களேன், நான் பொய்யலாம் சொல்லலை, சத்தியமாக காற்று நல்லா அடிக்கி. அது ஒருத்தன் பக்கத்தில் இருந்தால் கூட சரி சரி ஃபைனல் ஆப் திறந்துடும் டக்குன்னு முடிச்சிடும்.
ஐயோ இப்படி கையெல்லாம் படத்தெல்லாம் வச்சு இது என்னதுயா ஐயோ இது என்னையோ சிக்னல் மாதிரிலாம் இருக்கு ஐயோ இது என்னது ஹலோ ஹலோ இது என்னதுயா ஓ பேய் பக்கத்தில் இருக்குன்னா சிக்னல் கட்டுதா ஐயோ இது என்ன எவ்வளோ சிக்னல் கட்டுது ஐயோ எனக்கு சத்தியமாக வேமா இருக்குது வேண்டாம் நான் எல்லாப்பையும் க்ளோஸ் பண்ணுறேன் ஆள் விடுங்க சமயம் ஸோ சத்தியமாக வந்து நான் என்ன சொல்கிறதுக்கு சத்தியமாக ரொம்பவே பயமாக இருந்து நான் இல்லாமல் தனியாக வேறு மாட்டிக்கிட்டு இருக்கேங்க மாட்டில் தனியாக வந்து இருக்கிறேன் அதுதான் இப்போ திடீர்னு உங்களுக்கு பேக்கில் தான் ஊர்வான் தெரிஞ்சாலும் சத்தியமாக தெரியாது ஆக்சுவலி ஃப்ரெண்டில் எதுவுமே இல்லை ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஜஸ்ட் ஒரு ஃபன் வேண்டி தான் ஒரு எக்ஸ்பீரியன் பண்ணேன் அண்ட் சத்தியமாக நான் வந்து இந்த ஆப்பில் யூஸ் பண்ணால் நல்லா பயந்துட்டு எனக்கு மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இனிமேல் இந்த இடத்துல நான் இருப்பேன் ஐயோ இந்த நின்னெல்லாம் கண்டாலே கொஞ்சம் பயமாக இருக்கியா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி க்ரேஸியான வீடியோ நம்ம பண்ணி பண்ணலாம் ஐயோ உங்கள் சவுண்டு இருக்குதா சத்தியமான சவுண்டு நாய் குளிக்கும் ஐயோ 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 ஐயா இப்படி பண்ணுறீங்க சே சரி நான் அடுத்த வேலை பார்க்குறேன் இதோட நம்ம முடிச்சுப்போம் இதுக்கு மேலே தான் ஐயோ ஐயோ சவுண்டு இருக்கு I'm finally facing it all. Fearless.